இன்னைக்கு ரெசிபி சப்பாத்தி உப்மா பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி உப்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணதை வந்து இதை ஒரு மூணு நாலு சப்பாத்தி இப்படி சேர்த்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு இதை வந்து இப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி சப்பாத்தி உப்புமாக்கு ஒரு சின்ன சின்ன சப்பாத்தியாக எட்டு பண்ணணும். அப்போ தான் சின்ன சின்னதாக வரும். இந்த இந்த மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறாருந்தா கொஞ்சம் லாங் லாங்காக வரணும். இது வந்து நம்மளுக்கு உப்புமானால இந்த சைஸில் அப்படி வரணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உப்புமாக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணோன்னா காலம்பரம் குழந்தைங்களுக்கு வந்து அதே சப்பாத்தியில் இந்த மாதிரி உப்புமாவா நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு உப்புமாவா பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். நம்ம உப்புமாவுக்கு என்னென்ன செய்வோமோ அதை தான் இதுலேயும் தாளிச்சுக்கட்டணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்ந்த உடனே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். வச்சா ஒரு வெங்காயம் அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோசு 1 கை அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணது, எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சிகம் எல்லாமே ஒரு நம்பர் எடுத்துக்கிறது. எல்லாமே பொடியாக கட் பண்ணால் கேரட்டு 1 கேரட்டு பெரிய கேரட்னாலும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 2 கேரட் கூட போட்டுக்கலாம். எல்லாமே இந்த சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் தக்காளி 1 அதையும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு இதையும் சேர்த்துக்கிறோம். இதில் காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி விடாமல் இதை நல்லா வதக்கணும். காயெல்லாம் தண்ணி விட்டு வதக்கக்கூடாது. காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காய்கறியை வந்து மூடி வச்சு வதக்கினாலே சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கேப்சிகம் அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் தண்ணி விட்டு விட்டு அதுவே வெந்துடும். காய்கறி சப்பாத்தி உப்புமாவுக்கு வந்து காய்கறி வந்து இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. 5 to 10 minutes வதங்கிடும். ஏன்னா நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கிருக்கோம் காய்கறியெல்லாம். கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்தால் கூட போதும், நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சட்னி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இட்லி மிளகாய் பொடி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இட்லி மிளகாய் பொடி சப்போஸ் இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சட்னி பவுடர் போட்டால் இது நல்லாயிருக்கும். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 செகண்ட்ஸ் இதை போட்டு வதக்கணும். நம்ம இப்போ இட்லி மிளகாய் பொடி போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணுறோம். இன்றைக்கி 6 சப்பாத்தி நான் போட்டேன். அதுக்கு காய்கறிலாம் 1 பெரிய காயாக ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். காய்கறி கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம். இந்த இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2-3 செகண்ட்ஸ் நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம சப்பாத்தி உப்புமா சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து கூட. நம்மளோட சப்பாத்தி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை